குட் மார்னிங் சில்ட்ரன். நான் கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, என் ட்ரூ ஃப்ரெண்ட், உண்மையான நண்பன் அப்படிங்கிற சப்ளிமெண்டரியே நம்ம என்ன செஞ்சோம், நேற்று போன கிளாஸில் பார்த்தோம். ஏன்னா இப்போ மீதியை நம்ம மூணு பேராகிராஃப் நடத்தியிருக்கேன், இப்போ நாலாவது பேராகிராஃப் நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். The teacher was annoyed. This time she called her name louder, Nandini, and then she raised her hand but did not answer. The teacher went near Nandini. She touched her forehead and asked, "Are you feeling okay?" Nandini shook her head. Her cheeks were red and it looked like she had a fever. "Do you have a fever?" "Sir, I called your parents," asked the teacher. She shook her head, but she still did not look at anyone. Her head was still bowed down. இப்போ அந்த பேராகிராஃப்க்கு மீனிங் சொல்கிறேன் பாருங்க. த டீச்சர் வாஸ் அனாய்டு, ஆசிரியர் என்ன செஞ்சாங்கன்னா அனாய்ட், கோபம் அடைந்தார். த டைம் சி கால்டு ஹர் நேம் லவுடர் நந்தினி அண்டு தென் சி ரைஸ்டு ஹர் ஹேண்ட், அதாவது இந்த முறை நீ வந்து அவள் பெயரை சத்தமாக நந்தினி அப்படின்னு என்ன செஞ்சாங்க அழைத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னர் அவள் என்ன செய்கிறா, கையை உயர்த்தினார். But did not answer. The teacher went near Nandini. அவள் என்ன செய்கிறா, கையை உயர்த்தினானா பதில் எதுவுமே என்ன செய்யலை சொல்லலை. அப்போ அந்த ஆசிரியர் என்ன செஞ்சாங்கன்னா நந்தினியினுடைய அருகே சென்றாங்க. Are you feeling okay? She touched her forehead and asked, Are you feeling okay? நந்தினி அருகே சென்று அவளுடைய நெற்றியை தொட்டு, forehead நெற்றி, நெற்றியை தொட்டு, நீ நன்றாக இருக்கிறாயா அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. நந்தினி சூக்கர்கள் ஹெர் சீக்ஸ் வேற, நீ நன்றாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் தலையை மட்டும்தான் என்ன செஞ்சா ஆட்டினா, ஆனால் அவளுடைய கண்ணங்கள், சீக்ஸ்னா கண்ணங்கள், கண்ணங்கள் வேற ரெட்டுனா கண்ணங்கள் சிறந்திருந்தன. இட் லுக் லைக் ஷீ ஹேட் எ ஃபீவர், அவளுக்கு காய்ச்சல் இருப்பது போல் தோன்றியது. ஃபீவர்னா காய்ச்சல். Do you have a fever? Sir, I called your parents. அவளுக்கு காய்ச்சல் இருப்பது போல் தோணுது, உனக்கு காய்ச்சல் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து உன்னுடைய பெற்றோரை அழைக்கலாமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஆசிரியர் கேட்குறாங்க. Ask the teacher. She shook her head, but she still did not look at anyone. Her head was still bowed down. அவள் தலையை ஆட்டினாள், ஆனால் இன்னும் அவள் யாரையும் பார்க்கவும் இல்லை. அவருடைய தலை இன்னும் குனிந்தபடியே என்ன செஞ்ச அட்களை குஞ்சபடியே இருந்தால் இந்த பதிலுமே சொல்லலை. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. Why does Nandini look so sad? Exclaimed her friends. Her friends pestered her with a hundred questions. The questions were about everything that you think about. They asked her family, her house, her shoes, and even about her street pets. Each question that she was asked, Nandini only answered by shaking her head. And the paragraph meaning சொல்ற கேட்டிருங்க. Why does Nandini look so sad? Nandini ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறா? Exclaimed her friends. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நண்பர்கள். நண்பர்கள் கேட்டாங்க. Her friend pestered her with a hundred question. அதாவது நிறைய அவருடைய நண்பர்கள் பல கேள்விகள், ஹண்ட்ரட் கொஸ்டின்னா பல விதமான கேள்விகளை கேட்டு என்ன செஞ்சாங்க அச்சரித்தார்கள். த கொஸ்டின்ஸ் வேர் அபவுட் எவ்ரி திங் தேட் யூ திங்க் அபவுட். தே ஆஸ்க்டு ஹர் ஃபேமிலி, ஹர் ஹவுஸ், ஹர் ஷூஸ் அண்ட் ஈவன் அபவுட் ஹர் ஸ்ட்ரீட் பெட்ஸ். அந்த கேள்வி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றையும் பற்றியது. அவர்கள் அவருடைய குடும்ப ஃபேமிலியை பற்றியது, ஹவுஸ் வீட்டை பற்றியது, ஷூஸ் காலனிகளை பற்றியது, மேலும் அவருடைய அதாவது ஸ்ட்ரீட் பெட்ஸ்னால் செல்லப்பிராணிகள், செல்லப்பிராணிகளை பற்றி கூட என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. ஈச் கொஸ்டின் தட் சி வாஸ் ஆஸ்க்டு நந்தினி ஒன்லி ஆன்சர் பை சேக்கிங் கர்கள், அவளிடம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நந்தினி என்ன செய்யணும், தலையை மட்டும்தான் அதுதான் இன்னும் என்ன செய்யலை பதிலே சொல்லலை. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பாண்டி ஹேட் எனஃப் ஆஃப் நந்தினி சைலன்ஸ். He had never seen her so dull. He wanted an idea to make her smile. He thought and thought for many hours. Finally, he had an idea.
He took out something from his bag and ran to show it to her. He tumbled and it slipped from his hand. It was flying straight to Nandini. She was something flying towards her and screamed with fear. She closed her eyes and tried to catch it. She caught it. It was a big green frog. Everyone ran away as they were scared of the frog. இப்போ இந்த பேராகிராஃப் மீனிங் சொல்ற பாத்துக்கிடுங்க. பாண்டி ஹேட் எனஃப் ஆஃப் நந்தினி சைலன்ஸ். பாண்டியால் எதையும் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. He had never seen her do so dull. அவன் அவளை அவ்வளவு மந்தமாக எப்போதுமே என்ன செய்யல, டல்லா இருந்ததை பார்த்ததே இல்லை. He wanted an idea to make her smile. அவளை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், மனசை மாற்றி அவளை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான் அந்த பாண்டி விரும்புகிறான். ஹி தாட் தாட் அண்ட் தாட் ஃபார் மெனி அவர்ஸ். அப்போது சிரிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு ஃபைனலி ஹி ஹேட் அண்ட் ஐடியா, ஒரு யோசனை இருந்தது. எப்படியாவது ஒரு இது எதையாவது ஒருக்க காட்டி, ஒரு விளையாட்டு மூலியமாகவோ ஏதாவது ஒன்றை காட்டி அவளை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான் பாண்டி நினைக்கிறான். ஹி டுக் அவுட் சம்திங் ஃப்ரம் ஹீஸ் பேக் அண்ட் ரேன் டு ஷோ இட் டு ஹர். அப்போ அவன் என்ன செய்யறா, தன்னுடைய பையிலிருந்து எதையோ ஒன்று எடுத்து நந்தினிக்கு என்ன செய்யறான், காட்ட ஓடினான். ஹி டம்பிள்ட் அண்ட் இட் ஸ்லிப்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அவள் விழுந்து அதனுடைய இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் டு நந்தினி. அப்போ அவன் என்ன செய்யறான், அதை காட்ட ஓடினா அவன் விழுந்து அது அவனுடைய கைகளிலிருந்து என்ன செய்யுதுன்னா நழுவி போகுது. அது நேராக நந்தினிக்கே என்ன செய்து பறந்து சென்றது. சி saw something flying towards her and screamed with fear. She closed her eyes and tried to catch its threat. She caught it. It was a big green frog. Everyone ran away as they were scared of the frog. அப்போ அவள் கண்களை மூடிக்கொண்டு ஏதோ ஒன்று பறந்து வருவதை பார்க்குறான். உடனே அவள் கண்களை மூடிக்கொண்டு அதை பிடிக்க என்ன செய்கிறான், தன்னை நோக்கி வருது அப்படின்னு என்ன செய்கிறான், பிடிக்க முயன்று பார்க்குறான். டமார் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட அவள் என்ன செய்கிறா, அதை பிடிக்கிறான். அப்போது ஒரு பெரிய பிக் க்ரீன் ஃப்ராக்னா ஒரு பச்சை தவளை தன்னை நோக்கி வருவதை பார்த்து தவளைக்கு பயந்து அவர் என்ன செய்கிறான், அனைவர் எல்லாரும் ஒவ்வொரு திசையிலும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பயந்து ஓடுறாங்க. அது வந்து என்ன எது எது எதை எதாவது செய்யப்பட்டதுன்னா ரப்பராக செய்யப்பட்ட தவளை. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. நந்தினிஸ் ஐஸ் வேர் வைட் ஓப்பன் வித் சர்ப்ரைஸ். தென் ஷி பஸ்ட் இன் டு லாஃபர். இட் வாஸ் எ ரப்பர் ஃப்ராக். ஆஸ் சூன் ஆஸ் ஷி லாஃப்டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் நியூ வை ஷி டிட் நாட் ஸ்மைல் ஆர் டாக் டு எனி ஒன் ஆல் டே. டூ ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் டீத் வேர் மிஸ்ஸிங். அந்த பேராகிராஃப் மீனிங் பாருங்க. நந்தினிஸ் ஐஸ் வேர் வைட் ஓப்பன் வித் சர்ப்ரைஸ். நந்தினியுடைய கண்கள் ஆச்சரியத்தோடு விரிந்தது. தென் சி பஸ்ட் இன் டு லாஃபர். பின்னர் அவள் சிரிப்பில் என்ன செய்ய, அதை பார்த்த உடனே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தாள். எதை பார்த்த உடனே, அந்த தவளை, ஒரு பச்சை கலர் தவளை, ரப்பர் தவளை தன்னுடைய இதில் பறந்து வந்ததை நோக்கி அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இட் வாஸ் ஏ ரப்பர் ப்ராக், அது ஒரு ரப்பர் தவளை. ஆஸ் சூன் ஆஸ் சி லாஃப்டு, அவள் சிரித்த உடனேயே ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் நியூ ஒய் சி டிட் நாட் ஸ்மைல் ஆர் டாக் டு எனி ஒன் ஆல் டே. அப்போது அவள் சிரித்த உடனே அவள் ஏன் அந்த நாள் முழுவதும் யாரோடய பேசவோ சிரிக்கவோ இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஏன் இப்போ தான் தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சது பாருங்க. ஆல் டே டூ ஆஃப் ஹேர் ஃப்ரெண்டு டீத் வேர் மிஸ்ஸிங். அப்போ ஏன்னா அவளுடைய நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏன் புரிஞ்சுதுன்னா அவளுடைய முன் பல் வந்து ரெண்டுமே உடைந்து அந்த ரெண்டு பல்லுமே இல்லை. அதனால தான் அவன் மற்றவரோட சிரிக்கவோ பேசவோ இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் அந்த டீச்சருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய ஆரம்பித்தது. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸு அதாவது உண்மையான நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கதை நம்மளுக்கு புரிய வச்சுது. அதாவது எப்படியாவது இந்த இவளை நம்ம என்ன செய்யணும், நந்தினியை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பலவிதமான கேள்விகள் மூலமாக, அதுக்கப்புறம் விளையாட்டு மூலயமாவும் நம்ம என்ன செஞ்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படியா மௌனமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி
என்ன வருத்தப்பட்டு அப்போ இவளை எப்படியா சிரிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு விளையாட்டு மூலியமாக சிரிக்க வைக்கிது உண்மையான நண்பர் அப்படிங்கறது ஒரு கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சாச்சு. இதை நம்ம நீங்க என்ன செய்யணும், எல்லாருமே நல்லா ரீட் பண்ணணும். இந்த ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீதியை அடுத்த கிளாஸ்ல மீதி எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.